காணாமல் போன தமது உறவுகளை கண்டுபிடித்து தருமாறு வவுனியாவில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளவர்களில் நால்வரின் உடல்நிலை மோசமடைந்துள்ள நிலையில் தம்மை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல வேண்டாம் என தெரிவித்துள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. கடந்த 4 நாட்களாக இரவு பகலாக தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காணாமல் போனோரின் உறவினர்களில் சிலர் மயக்கமுற்ற நிலையில் காணப்படுவதோடு குளுக்கோஸின் அளவு குறைவடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவாக நேற்றைய தினம் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த தாயொருவர் உடல்நலம் குன்றி வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். நமது பிரதேசத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உடலை தேடி தருமாறு கோரிக்கையை முன்வைத்து அவர்களது உறவினர்கள் சாகும் வரையிலான உண்ணாவிரதத்தில் இறங்கியுள்ளார்கள். அவர்களுக்கு ஆதரவு திரட்டும் வகையில் வவுனியா வர்த்தக சங்கத்தினராகிய நாம் வர்த்தக சமூகம் சார்பாக இங்கு சமூகம் அளித்திருக்கின்றோம். அதேபோல் வவுனியா மாவட்டம் மட்டுமல்ல அனைத்து பிரதேசங்களும் இருந்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக வருகை வந்து ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் இன்று இந்த சாகுமறை உண்ணாவிரதம் இருக்கும் நமது உறவுகளுக்காக ஒரு கோரிக்கையை முன்வைக்க விரும்புகின்றோம். எமது வடமாகாணம் மட்டுமல்ல வடக்கு கிழக்கு மாகாணத்தில் உள்ள மக்கள் பிரதிநிதிகள், முக்கியமாக அனைத்து மக்கள் பிரதிநிதிகளும், பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், ஏனைய அரசியல் பிரமுகர்கள் அனைவரும் மக்கள் அனைவருடனும் கலந்தாலோசித்து வவுனியா மாவட்டத்தில் ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி இந்த உறவுகளுக்காக ஒரு முடிவை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு எமது மக்களும் நாமும் பூர்ண ஒத்துழைப்பை வழங்குவோம். அதே நேரத்தில் இந்த சாம்பரை உண்ணாவிரதம் இருக்கும் எமது உறவுகளை இப்படியே இருந்து அவர்களை துன்பப்படுத்த கூடாது என்பதில் நாம் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும். ஆகையால் இந்த நேரத்தில் அனைத்து எமது மக்கள் பிரதிநிதிகளும், முக்கியமாக வடமாகாண முதலமைச்சர் உட்பட அனைத்து மக்கள் எதிர்க்கட்சித் தலைவர் உட்பட அனைவரும் இந்த விடயத்தில் உடனடியாக கவனம் செலுத்தி அவர்களுக்கு ஒரு தீர்க்கமான முடிவை எமது காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும். அவர்களுக்கு என்ன நடந்தது என்ற பதிலையாவது வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாம் வினயமாக கேட்டுக்கொள்வோம். இல்லை, இந்த மக்கள் பிரதிநிதிகள், ஏனைய எமது அரசியல் பொது அமைப்புகள் அனைவரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒரு எடுக்கும் எந்த ஒரு முடிவுக்கும் எமது வர்த்தக சமூகம் ஆதரவு தெரிவிக்கும் என்பதை இந்த நேரத்தில் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுடன் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பல பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்களும் இணைந்து கொண்டுள்ளனர். இதேவேளை காணாமல் போனோரின் உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வவுனியா முச்சக்கரவண்டி உரிமையாளர்கள் சங்கத்தினர் பேரணி ஒன்றையும் முன்னெடுத்துள்ளனர். வவுனியா குடியிருப்பு பகுதியிலிருந்து இன்று காலை ஆரம்பமான குறித்த பேரணி வவுனியா நகரை சென்றடைந்து பின்னர் உண்ணாவிரதம் இடம்பெற்று வரும் பிரதான தபாலகம் ஒன்றலுக்கு சென்றுள்ளது. மிகுந்த மன விரக்தி ஏற்படுத்தியிருக்கிறது. உண்மையில் இந்த அரசாங்கம் இந்த காணா போன உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை மிக விரைவில் தெளிவாக தெளிவுபடுத்த வேண்டும். அவர்கள் கூறுகின்ற போது இந்த நேரடியாக ஒப்படைக்கப்பட்டவரும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு முடிய என்ன நடந்தது என்ற உண்மையை இந்த அரசாங்கம் தெளிவுபடுத்தாத வரைக்கும் இந்த அரசாங்கம் ஒரு சரியான அரசாங்கமாக மக்கள் சகலின மக்களையும் இணைத்து செல்கின்ற அரசாங்கமாக கருத முடியாது.